Hi viewers, welcome to our channel SS Academy for Physics. Today discuss about PGTRP Physics Unit 10 Electronics Digital Arrays Full Subtractor. It is the subtractor, full subtractor block diagram. It is one of the combination circuit that perform the 3 bit subtraction. The difference on the output borrow. There are three input rukum, how the output rukum, difference rukum, borrow rukum. This is the full subtract order, block diagram. Okay. This is the full subtract order, truth table. But in the binary subtraction order, formulas on the now which one is half subtract less or 0 minus 0, 0, 0 minus 1, 1, 1 minus 0, 1, 1 minus 1, 0. இதை நான் வச்சுக்கணும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஏன்னா ஒரு கால்குலேஷன் பர்பஸ்க்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து 3 பிட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் 0, 1, 2, 3, 4, 5, 6, 7. இது வந்து டெசிமல் நம்பர். இந்த டெசிமல் நம்பரை அவங்க வந்து 3 பிட்ஸாக அவங்க எழுதியிருக்காங்க, பைனரி நம்பராக. ஓகே, 0, 0, 0, 1 இந்த ஆர்டரில், 0, 0, 0, 1, 10, 11, 100 அந்த மாதிரி இது இந்த ஆர்டரில் எழுதியிருக்கு. ஓகே, இது வந்து இதை எப்படி அவுட்புட் இப்போ ட்ராப் பண்ணுறோம், இதுதான் அதுதான் அங்கே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன், இப்போ 0 - 0 - 0 எல்லாம் வந்து சப்ராக்ஷன் தான். 0 - 0 - 0 - 0 எல்லாமே 0 தான் வரும். டிஃப்ரென்ஸும் 0 தான் வரும், பாரவும் 0 தான் வரும். அதனால 0. அந்த செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 0 - 0 - 0. இப்போ இதுக்கு வந்து இந்த 0 - 0 வந்து என்ன வரும், இங்கே 0 தான் இருக்கு. 0 - 1, 0 - 1 பார்த்தீங்கன்னா இங்கே 0 - 1. இதை வந்து லெஸ் பண்ண எப்படி இருக்கும், 0 ஒன்று போகாது. அதனால பக்கத்தில் பாரோ, அந்த பாரோங்கிறது என்னது அசியூம் பண்ணிங்க, பாரோ இருக்காது அசியூம் பண்ணிங்க. அப்படிங்கும்போது 1, 0 ஆகும். 1, 0ங்கிறது என்னது இப்போ டெசிமல் நம்பரில் 2 ஆகும். அப்போ 2 - 1 - 1, தட் இஸ் த டிஃப்ரென்ஸு. அப்போ இதை பாரோங்கிறது இங்கே ஆல்ரெடி 1 இருக்கு. ஓகே, அதுதான் இதுதான். ஓகே, அப்படிங்கும்போது என்னது 0, 0 - 1 இதுதான் வரும். ஒரு டிஃப்ரென்ஸ் 1 வரும், பாரோ 1 வரும். அது எகைன் தேர்டில் எப்படி இருக்கும் பாருங்கன்னா, தேர்டில் 0 - 1, 0 - 1 - இதோட டிஃப்ரென்ஸ் என்ன வரும், இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 1 வரும். இதோட டிஃப்ரென்ஸு 1 வரும். இந்த தேர்டு ஒன்று பார்த்தீங்கன்னா 1, 2, 3, இதோட டிஃப்ரென்ஸு 1 வரும். ஓகே, -0 என்ன வரும், 1. அதான் இந்த 1. ஓகே, இதேமாரி தான் நீங்கள் எல்லாமே இந்த செவன்ஸும் ட்ரா பண்ண வேண்டியதான். இதை அடுத்து இந்த ஃபோர்த் ஒன் 0 - 1 -1. இது எப்படி பார்த்தீங்கன்னா இதோட டிஃப்ரென்ஸ் என்ன வரும், இதோட டிஃப்ரென்ஸு இங்கே 1 வரும். அப்புறம் எகைன் 1 - 1 என்னது 0, அதுதான். ஓகே, டிஃப்ரென்ஸ் 0, இதோட பாரஸ் வந்து 1 ட்ராப் பண்ணியிருக்கோம். ஓகே, இதே மாதிரி தான் நீங்கள் ட்ராப் பண்ணணும், எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் கால்குலேட் பண்ணணும். இதை பேஸ் பண்ணி, இந்த அவுட்புட்டை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஒன்று இருக்கோ அந்த 3 வேரியபிள்ஸ் கேப் மேப் யூஸ் பண்ணும், அந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி இங்கே ட்ரா பண்ணணும். அப்போ தான் இந்த வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். 3 வேரியபிள்ஸ் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணினா ஒரு ஃபார்முலாஸ் கிடைக்கும். இப்போ இந்த ஃபுல் சப்ராக்டில் டிஃப்ரென்ஸுக்கு ஃபார்முலாஸ் கண்டுபிடிக்கணும், பாரோட ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். ரெண்டும் ஈக்குவேஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, டிஃப்ரென்ஸ் இதை 1, 1, 1, 1. இது எப்படி ஃபார்முலாஸ் எழுதுறான்னு போ, இது வந்து 3 வேரியபிள் கே மேப் யூஸ் பண்ண வேண்டியதான். 3 வேரியபிள் கே மேப் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸை பார்ப்போம். ஓகேங்களா, 3 வேரியபிள் கே மேப். ஏ டேஸ் ஏ 0, 1, B, B, C,
இதுல ஒரு ஜீரோ 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 ஒன்னு ஒன் 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 ஜீரோ இதே எழுதிக்க வேண்டியதான் அட்ரஸ் சார். பி டேஸ் இந்த ஜீரோ ஜீரோக்கு பி டேஸ் சி டேஸ் இது வந்து பி டேஸ் சி இது வந்து ஃபார்முலாஸ் இந்த த்ரீ வேரியபிளோட ஃபார்முலாஸ் பி சி டேஸ். இப்போ வந்து ஜீரோ 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 எங்கெங்கெல்லாம் ஒன்று இருக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் இப்போ ஜீரோ ஒன் ஒன் இந்த ஒன்றுல ஒன்று வருது இங்கே ஒன்று வருது இங்கே ஒன்று வருது இங்கே வருது எதுவும் குரூப் பண்ண முடியாது அதனால் நம்ம வந்து என்னது செப்பரேட்டாக ரவுண்ட் இது பண்ண வேண்டியதான் எல்லாம். இது எல்லாத்தையும் எழுதி டிரைவ் பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் எழுதி டிரைவ் பண்ணும்போது டிஃப்ரென்ஸுக்கு என்ன ஃபார்முலாஸ் வரும் டிக்கு வேணால் வந்து இந்த ஃபார்முலாஸ் வரும் ஃபைனலாக சால்வ் பண்ணும்போது. ஓகே அதே மாதிரி இது வந்து டிஃப்ரென்ஸ் ஃபைனலாக ட்ரைவ் பண்ணுறது டிஃப்ரென்ஸ் இது ஃபார்முலாஸ் மட்டும் ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன அவுட்புட்ஸ் இன்புட் கொடுத்து என்ன அவுட்புட்டு இது பண்ணுவாங்க அதை வந்து நீங்கள் இந்த ஜென்ரலாக இந்த ஃபார்முலாஸ் வந்து ஞாபகம் வச்சுருந்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே இந்த மாதிரி வந்து தியரட்டிக்கலாக கேட்கும்போது அந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ராப் பண்ணுறது ஈஸியாக டெக்னிக்கலாக தெரியறது ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் குயிக்காக சால்வ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை வச்சுட்டு நீங்கள் ட்ராப் பண்ண வேண்டியதான் ஈஸியாக பாயிண்ட் அவுட் பண்ணிடலாம். அதனால் இது எப்படி வந்தது ஹவு டு கெட் த அவுட் புட் அதுக்காக தான் நான் அது டிஃப்ரென்ஸ் இது த்ரீ வேரியபிள்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்து பாரோவுக்கு இதே மாதிரி தான் சேம் ஃபார்முலாஸ் தான் இந்த பாரோவுக்கும் சேம் ஃபார்முலாஸ் தான். இப்போ எங்கெல்லாம் எங்கே ஒன்று இருக்குது பாருங்க பாரோவுக்கு இதெல்லாம் வந்து இப்போ ஒன்று இருக்குது. அப்போ அதே மாதிரி சேம் ட்ராப் பண்ண வேண்டியதான் நீங்கள் பாரோவுக்கும் அதே மாதிரி ட்ராப் பண்ண வேண்டியதான். இதே தான் இதே மெத்தட்ஸ் இங்கே எழுதிக்க வேண்டியதான். நான் டைரெக்டாக ஆன்சர்ஸ் மட்டும் நான் எழுதுறேன் அவ்வளோதான். ஓகே இங்கெல்லாம் ஒன்று வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று வரும் இங்கே ஒன்று வரும் இங்கே ஒன்று வரும் ஒன்று வரும். இப்போலாம் இது வந்து குரூப் இப்படி பண்ணலாம் குரூப் ஓவர்லூப்பும் அலோடு இந்த மாதிரி குரூப் பண்ணலாம். அதனால் இது குரூப் பண்ணும்போது இதுக்கு ஆன்சர்ஸ் என்ன வரும் பாரோக்கு என்ன ஆன்சர்னா இந்த பாரோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டேஸ் சி பி பிசி ஏ டேஸ் பி இதுதான் இதோட பாரோட ஆன்சர். இது வந்து பாரோட ஆன்சரு. ஓகே இதை பேஸ் பண்ணி சர்க்யூட் ட்ரா பண்ணுவேன். இதுதான் அதோட சர்க்யூட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸ்ஆர் கேட் யூஸ் பண்ணுறோம் ரெண்டு எக்ஸ்ஆர் இது வந்து எக்ஸ்ஆர் கேட்டு அண்டு கேட் ஒரு மூணு அண்டு கேட் யூஸ் பண்ணுறோம். அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கோம் சர்க்யூட் அவ்வளோதான். அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி சர்க்யூட் ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகே இதோட அவுட்புட் என்ன வரும் எக்ஸ்ஆர் கேட்னாவே இதாக வரும் இது சியோட இது. இப்போ ரெண்டு மில்க் பண்ணும்போது இந்த ஆன்சர் வந்துடும். ஓகே இது அவ்வளோதான். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏ டேஸ் ஏக்கு ஒரு அண்டு கேட் யூஸ் பண்ணிருக்காங்க அந்த பார்க்க இதோட ஏலேருந்து வருது இது ஏ நாட். அப்புறம் இதோட அடுத்தது பி வந்து ஜன்மம். அப்போ இது ஏ டேஸ் பி இதோட அவுட் புட்டு பி சி இது எப்படி ட்ராப் பண்ணுறது மட்டும் ஏ டேஸ் சி இதை மூணு ப்ளஸ் பண்ணுறாங்க. அப்போ ப்ளஸ்ஸுங்கும் போது ஆறு கேட் வரும் இன்னும் அண்டு கேட் வராது அப்போ அதை ப்ளஸ் பண்ணுறாங்க. ஓகே இப்படி தான் சர்க்யூட் ட்ராப் பண்ணுறாங்க. ஓகே ஐ ஹோப் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த ஃபுல் சப்ராக்டர் அதோட பிளாக் டயக்ராம் என்னன்னு தெரியும் எப்படி ட்ராப் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன் யூக்வேஷன் பேஸ் பண்ணி ப்ளஸ் அதோட டயக்ராம்ஸு டூ டேபிள்ஸ் எல்லாமே தெரியும். இப்போ ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்க. தேங்க்யூ.